ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு பனமட்ட கேமிங் சேனல். நண்பா, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 24 கில்லு நம்ம டீம் சேர்ந்து 24 கில்லு ஸ்குவாடான்னு கேட்டிங்களா? இல்லை, 3 பேர் போனோம், 3 பேர் போய் 24 கில்லு அடிச்சிருக்கோம் நண்பா. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கூட சேர்த்து கிளிக் பண்ணி விட்ருங்க நண்பா. சரி, ஓகே, கிளாக் டவரை நோக்கி இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் பீக்கு தான், ஃபேக்ட்ரி தான் குறித்தோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். உடனே சரி, கிளாக் டவர் இறங்கிடுவோன்ட்டு கிளாக் டவர் நேர் பெய்யாச்சு. எனிமியை பார்த்தா கிட்டக்கூடி அவனும் இறங்கின மாதிரி தெரியல ஸ்கேனரில் பார்க்கும்போது. சரி, ஓகே நண்பா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிவ்வேஸ் கொடுக்கும்போது அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு விழும். அப்போது நீங்கள் அந்த கிவ்வேஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடனே நீங்கள் கேட்பீங்க, அலாக்குன்னு அலாக் மட்டும் தானடா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, அலாக் உண்டு, எலைட் பாஸ், எலைட் பாஸ் இல்லாதவங்களுக்கு எலைட் பாஸ் நான் போட்டுருவோம். அப்படிங்கிறவங்களுக்கு டைமண்ட் டாப் அப் அப்படி வீக்லி போட்டு விட்ருவோம் நண்பா. உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அப்படி பேக்கு லெவல் 1 பேக் எடுத்தாச்சு. 2 EMP விளங்காமல் போகிறதுக்கு, 2 EMP வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? லாங் ரேஞ்சில் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நம்ம ஆள் போயிட்டு வந்துருக்கிறாப்பில் வலித்து அப்படியே வச்சுருக்கிறேன். அங்கே பாருங்கள், சோபா செட்டு மட்டும் தான் கிடக்கு, வேறு ஒரு லூட் இல்லை. சரி, ஓகே, அப்படியே சொல்லிட்டு நேராக ஜனலை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேட போகணும். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே புல்லட் இருக்கிறது ரைட். ஓகே, ஜன்னலில் இருந்து டம்முன்னு குதிச்சாச்சு. குதிச்சுட்டு அதில் டேரெக்டாக லூட் அடிக்க வேண்டியதானே மேம். லூட்டு வந்து போதுமான அளவு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்குது. லாங் ரேஞ்சு கண்டு ஒன்று கூட இல்லை. சுட்டுட்டாண்டா டே, எவனோ ஒருத்தன் சுட்டுட்டாண்டா நம்மளை போடுறா அலாக்கா, தூக்கிடா அவன் எங்கடா இருக்கான், ரைட் சைடில் தான் சுட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஓடுறான்டா, தலையை காட்டுறாடே, ஊதா கலர் சொக்கா, அட்ரா அட்ரா ஓடுறான்டா டே, நமக்கு அவன் அடிமாடா, தூக்கிடா அவனை அப்படின்னு போனால் அங்கே பார்த்தா பார்த்தா நம்பரை சொல்லி முடிச்சிட்டானோ, என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி ஓகே, ஒரு வாசிக்கில் அடிச்சிருக்காங்க நம்ம எஸ்கே கேமிங். சரி, ஒரு ஸ்குவாட்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, இனிமேல் அடுத்த லூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஷார்ட் கன் கிடஞ்சி, அந்த ஷார்ட் கன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இனிமேல் லாங் ரேஞ்சு கன் மட்டும் ஒன்றே ஒன்று எடுக்கணும் எப்படியாவது கட்டாயம். சரி, ஓகே, லாங் ரேஞ்சு கன்னு இதோ கிடைச்சி விட்டது. இஎம்பியை தூக்கி தூரா போட்டுற வேண்டியதான். ரைட், ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே லூட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் அடிச்சிருக்கணும். 30-60 புல்லட் இருக்குது. சரி, ஓகே, லூட்டு தேவையான அளவு அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் பேக்கு வெஸ்ட்டு ஓகே, தேவையில்லாததை துரத்துக்கு போட்டுடணும், அவ்வளோதான். ரைட், ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஆள் 3 நம்பர் எஸ்கே கேமிங் என்ன சொன்னார்னா, ப்ரோ பீக்குக்கு போகலாம் அப்படின்னாரு. சரி, ஓகே, பீக்குக்கு போகலான்னு பார்த்தா அங்கே அதுக்குள்ளே சிப்ளைன் ஏறிட்டார் நம்ம ஆள். ரைட், ஓகே, அப்போ நம்மளும் ஏறிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குடா பட்டினேன். ஐயோ, ஏறியாச்சே. ரைட், ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம அழிப்போம். அங்கே போனவொன்னே கில் அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. இப்போ 0 கில்ல இருந்தோமா நம்ம, நம்மளும் அங்கே போனோன்னே கில் அடிக்க ஆரம்பிச்சிடும். பீக்குனா பீக்கலங்க, அண்ணா குஸ்டாரா இடக்காட்டில் இடக்காட்டிலே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வெறித்தனமாக அடிச்சிருப்பாங்க இங்கே பாருங்கள். அதுக்குள்ளே எஸ்கே கேமிங் இப்போ ஒரு கில் அடிச்சிருவாரு. சரி, ஓகே, நம்மளும் கில் அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனிமி மாட்டிக்கிட்டான். தக்கடி புக்குடின்னு ஓடுறாங்கடா, தூக்குடா அவனை அப்படி பதடியை காட்டியே அடி வாங்கு, திரும்ப மட்டும் செஞ்சிடாதா டே நாயே, அங்கே வரா பாரு. ஐயா, அட்ரா அட்ரா, தூக்கு தூக்கு, அவ்வளோதான். ஸ்கோப் விட்டு விட்டு அடிக்கிறோம், அங்கே ஒரு எனிமி போகிறோம். ஆடா பாவிகளா, இப்படி ஓடுறீங்களாடா லென்த்தில், ஏன்ட்டா வர ஸ்கோப் வர இல்லையடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி போட்டுருக்கோம் உங்களுக்கு. இங்கே பார்த்தா இங்கே 2 எனிமி நம்மளால் லாக்டவுன் பண்ணிட்டோம். ஐயோ ஐயோ அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கே வெறித்தனம் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஆள் குளோவால் போட்டு அங்கே ரிவ்யூ பண்ணியிருக்கிறான். சரி, ஓகே, 2 கில்லையும் எடுத்துட வேண்டியது தான், எல்லாம் யாராவது வசிக்கில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கில்லையும் முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இனிமே நேரம் அப்படி இங்கே வட்டம் போட்டுட்டு இங்கே லூட் அடிக்க வேண்டியதான். வெறும் 7 புல்லட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட், ஓகே, புல்லட் இப்போ பரவாயில்ல, ஓரளவு 77 ஆக்கியாச்சு, 70 புல்லட்டு ஏற்றியாச்சு. சரி, ஓகே நண்பா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குங்க, உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஒரு எனிமி நாக் டவுன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நேராக போனாங்கன்னா அங்கே போய் பாம் போடணும். பாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே திடீர்னு ஸ்கோடில் அங்கே 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னு அவங்க ரிவ்யூ பண்ணுற ஸ்டாக்கில் நம்ம ஒரு பாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கில் எடுக்கலாம். அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, மேலே போய் பார்க்கணும். நம்மால் எஸ்கே கேமிங் முன்னாடி போகிறேன்னாரு. எஸ்கே கேமிங் இல்லை, சாரி, இன்னொரு 2 நம்பருக்கு அது வந்து முன்னாடி போகிறேன்னாரு. அந்தளவு அவர் விட்டாச்சு. ஓகே, கில் நமக்கு அவ்வளோதான். லூட் அடிப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மால் லூட் அடிக்க தான் பெறுக்கிறாப்புல. சரி, ஓகே, லூட்டு நமக்கு போதும், ஓரளவு கம்மியாக தான் இருக்குது, போதும் ஓரளவு அப்படின்னு நினச்சிட்டு அந்தளவு நெக்ஸ்ட்டு போயிட்டே இருந்தோம். மறுபடியும் இந்த இடத்துல வேறு யாரும் வரல, சின்ன கட்டிங் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல. மறுபடியும் அங்கே ஏ எனிமி ஓடுறான்டா, தலை மட்டும் தெரியுதுடா டே அப்படின்னு லாங் ரேஞ்ச் எடுத்தால் கிட்ட வந்துட்டான். அப்போ ஷாட் கன்னை தூக்கி தலைக்கு நேர் வைக்கணும்னு பார்த்து தூக்கு, ஐயோ ஐயோ போச்சே அப்படின்னு அடித்தாச்சு. ரைட், ஓகே, லூட்டு என்னடா, ஒருத்தனும் லூட் வைக்கிறே கிடையாது, இப்படி ஆகி போச்சே நிலமை அப்படின்னு ஆகிட்டேன். சரி, ஓகே, கத்தி எடுத்தாச்சு, கத்தி எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக அங்கே கீழே இறங்கி மேலே இறங்கி கீழே இறங்கி மேலே இறங்கி அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்போம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே கீழே போகிறோம். மறுபடியும் இந்த இடத்துலையும் ஒரு சின்ன கட் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனிமியே வரல, 5 கிலோ அடித்தாச்சு, இன்னும் 4 கிலோ தான். 4 கிலோ சிறப்பான தரமான சம்பவமாக இருக்கும். சரி ஓகே, எனிமி அங்கே ஒருத்தன் அப்படி சில மாதிரி நிற்கிறான். அப்பாப்பா சில மாதிரி நிற்கிறியா ஹெட்ஷாட்டு? ஆ வை வை ஐயோ, ஒரே ஒரு ஹெட்ஷாட் வந்துட்டு தப்பிச்சிட்டானே. சரி ஓகே, பெஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இதுலேயும் லூட் அடிக்கிறது தான் நம்மளோட மெயின் வேலையே. லைட்டு அங்கே ஒரு ஸ்கேனரு சுற்றிட்டு இருக்கிறான், ஸ்கேனர் அடிச்சு உடச்சு விடணுமே அப்படின்ட்டு போனோம். சரி ஓகே வாங்க, அப்படியே கிஜி 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 கிஜின்னு அழுத்துவோம். அழுத்திட்டு ஸ்கேனர் உள்ளே போனால் தான் ஸ்கேனர் காமிக்க எங்கே இருக்குன்ட்டு, அதனால் ஸ்கேனர் ஃபஸ்ட்டு உடைக்கணும் அப்படின்ட்டு ஸ்கேனர் நேர் போனோம். ஸ்கேனர் எங்கடா அடேன்னு பார்த்தா ஒன்றுமே தெரில. அகரம் இன்னும் கொஞ்சம் கிட்ட, இன்னும் கொஞ்சம் கிட்ட அண்ணன் தெரியுதே. அப்போ அடி தூக்கி டம 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 அடி 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 அடி, அவ்வளோதான். ரைட் ஓகே, எனிமி அங்கே காமிச்ச மாதிரி இருந்துச்சுல நம்ம ஆள் இருக்கிற இடத்துக்கிட்ட அப்படின்ட்டு அங்கே போனோம். சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கரோ, சப்ஸ்கிரைப் ஓகே, சப்ஸ்கிரைப் கரோ நம்ம சேனலை. அண்ணா எனிமி இருக்கிறாடா டேய், தூக்குடா தலைக்கினர் தூக்கு, அடி இன்னும் ஒரு அடி, ஒரு அடி வாங்கடா டே. அப்போ அடி நல்ல வேலை நம்ம ஆள் ஓசிக்கல அடிக்கல, ஆக்குள்ள லேட் பிக்கே போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே ஒரு எனிமி நாக் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க, முடிச்சு விட்டணும். எனிமி கண்ணுக்கு பட்டாலே முடிச்சு விட்டணும் நம்ம பிளான், அதான் வேறு ஒன்றும் கிடையாது. சரி இப்போ இனிமே எங்கே இருக்கிறான், அங்கேருந்து சொல்கிறான் டேய் அந்த கில் எனக்கு தான்டா வழியை விட்றா டேய் அப்படின்னு போனால் இங்கே ஒருத்தன் இனிமே இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள நம்மளால் முடிச்சு விட்டானுவேன். சரி ஓகே, அங்கே இருக்கிற இனிமே அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்கோப்பை விட்டு விட்டு டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஹெட் ஷாட், வா அடி வெறித்தனமான அடி இந்த அடி. ஆனால் இந்த புல்லட்டை பொறுத்தளவு வேகமாக போகுதுங்க, தலைக்கு நேர் அப்படி தூக்கலாம் ஈஸியாக, அவ்வளோக்குள்ளே அழகாக இருக்குது. சரி ஓகே, அங்கே போய் லூட் அடிக்க வேண்டாம். 8 கில் அடித்தாச்சின்னு ஒரே ஒரு கில் தான், ஒரே ஒரு கில் தான் பார்த்துக்காங்க. சரி ஓகே, லூட் அடிச்சுட்டு க்ளோவால் இருக்குது. ரைட் ஓகே, இங்கே என்னது இங்கேயும் க்ளோவால் இருக்குது, க்ளோவாலை மட்டும் அமைக்க தூக்கு ஆ தூக்கு அவ்வளோதான். ரைட் ஓகே, கிளம்ப வேண்டியதான் ஸ்பாட் அவுட்டு, ஸ்பாட் அவுட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கும்போது கிஜி கிஜி கிஜின்னு அழுத்த வேண்டியதான். இன்னும் இன்னும் ஒரே ஒரு கிலோ தான் நம்ம அடிக்க வேண்டிய பாக்கி இருக்குது, மொத்தம் 9 கிலோன்னு சொன்னல, அதில் 8 அடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு கிலோ தான். சரி ஓகே, கிவ்வேஸை பற்றின டீட்டெயிலுக்கு நான் இன்னும் ஒரு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ கழிச்சு கட்டாயம் உங்களுக்காக போடுவேன். அந்த கிவ்வேஸ் வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, கிவ்வேஸ் கட்டாயம் உங்களுக்காக இந்த நம்ம பணமட்ட கேமிங் சேனல்லேருந்து கிவ்வேஸ் கட்டாயம் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். இதை கட் பண்ணி போட்டிருந்தேன் இந்த இடத்துலையும் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படிங்கிற தூக்கு தலைக்கு நேரம் ஆய்யோ வசிக்கில்லு, எத்தனை வாட்டி அடிச்சிட்டாங்கன்றது வசிக்கில்லு, இப்போ அடிச்சிட்டா நான் வாண்டிருந்து அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கேன் எஸ்கே கேமிங்கிட்டருந்து. சரி ஓகே, அங்கே போய் லூட் அடிக்கணும். ரைட் ஓகே, இந்த இடத்துல எனிமி முடிஞ்சு, இனிமே தான் அந்த ஒரு எனிமி தொடர்களை போர் அடிச்சு போகுது அப்படிங்கிறனால கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ரைட் ஓகே, எனிமி இப்போ இங்கேருந்தா வருவாப்பிலான்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேருந்தா வருவார். சரி இந்த கில் நமக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, அடிச்சுட்டானு ஓசிக்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனிமே நான் பார்த்துட்டேன், அப்போ கன்னடா அடி தூக்கு அடி அடி டுமுல் 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 ஐயோ அடிச்சு புட்டானுடா அப்படின்னு ஆகிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா உடனடியாக லைக் பண்ணுங்கள், வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாய் பாய், சி யூ, இது உங்கள் மாரி கேமிங். சரி ஓகே, பாம்பு கும்பலாம் போட்டு செலிப்ரேஷனை வெளுத்து கடத்துகிறோம். இப்போ நம்ம கில்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 கில்லு, 2585 டேமேஜ். சரி ஓகே, டாடா பை பை, சி யூ.